சண்டே ஸ்பெஷலாக நண்டு கிரேவி இட்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மீன் வாங்கிட்டு மதியமாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இந்த வீக் டேஸ் விட வீக்கெண்ட் வந்தால் மட்டும் ஏதோ மாங்க மாங்கன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது சரி வேலை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஈவினிங் கிட்டே பார்த்தா உடனே வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க ஆனால் உடனே வெளில போகலான்னு சொன்னால் நமக்கு ஏதோ டயர்ட் எல்லாம் போய் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்த மாதிரியே இருக்கும் நேற்று வீட்டுக்கு ஒரு சில ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க நைனியை பார்த்து டான்ஸ் ஆடு பாட்டு பாடு அப்படின்னு கேட்கவே அவர் ரொம்ப ஹிஸ்டேட் ஆகி அப்படின்னு நின்றுட்டே இருந்தா ஆனால் அவங்க வர வரைக்குமே சரி அவங்க கலந்துக்காக அப்புறம் சரி அவங்க கேட்டது எல்லாத்தையும் பண்ணேன் ஆனால் அவங்க எதிர்க்க பண்ணி காமிக்கல எனக்கு திடீர்னு சின்ன வயசு அவங்க தான் வந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது ரைம் சொல்லு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடு பாட்டு பாடு இந்த மாதிரி ஏதோ குரங்க வித்தெல்லாம் பண்ண சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு பசங்க கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் காண்டாகும் அதனால என்ன பண்ணுவோம்னா அடுத்த தடவை அவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே வீட்டிலே இருக்க மாட்டோம் எஸ்கேப் ஆயிடுவோம் அவங்க கிளம்புற வரைக்கும் வீட்டு பக்கம் வர மாட்டோம் இப்போ நயனையும் அப்படி தான் பண்ணுறான் யாராச்சும் வந்தாங்கன்னா டக்குனு ரூம் போய்க்கிறா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சைல்டுஹுட் மெமரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்